ஓகே, இப்ப நீங்க பாத்துட்டு சும்மா வாங்கி போடுங்க நகர். இந்த இடத்துல ஒரு மனை வாங்கினீங்க, ஒரு மனை ஃப்ரீங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரொம்ப ரொம்ப கம்மி, 4599 ரூபாய் தான் ஒரு மனை வாங்கினீங்க, ஒரு மனை ஃப்ரீங்க. இந்த ஏரியாவை பத்தி என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஏன்னா நான் யாரு? ஆனா உங்களுக்கு பிடிச்ச நடிகர், உங்களுக்கு தெரிஞ்ச நடிகர் சொன்னா நம்ப போறீங்க. அவர் வர போறாரு, அதைய பாருங்க. அண்ணே இப்படியே கட் பண்ணீங்க. அவர் சார், எப்ப சார் வந்தியா? இப்பதான் வந்தேன் சார். சூப்பர் சார், உங்க படம் ரிலீஸ் ஆனா எங்க ஃபேமிலியோட போய் முத நாள் பாத்துருவோம் சார். ஒரு சூப்பர் சார், என் 3 வயசு பையன் சார், உங்க பேரை கேட்டா விழுந்து விழுந்து சிரிப்பா சார். எப்பெல்லாம் பேர் சொல்றோம் அப்பெல்லாம் சிரிப்பா சார். சார் உங்க பேர் என்ன? ராமன். ரெடி சார், ரெடி சார். சரி வா, போலாம் சார், ரெடி சார். சரி, என்ன கருமமா வந்து பண்ணு. உன் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டேன், உண்மையா பேசணும் எனக்கு. என்ன போக்குவரத்து வசதி எப்படி இருந்தீங்க சொல்ல போறாரு கேளுங்க. நேத்து நைட்டு 12 மணிக்கு வண்டி ஏறினேன், இன்னைக்கு காலைல மணிக்கு வந்து சேர்ந்துட்டேன், பாத்துக்குங்க. அப்படியே சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? எப்படி சொல்லணும்? நீங்க உடனே வந்துட்டேன்னு சொல்லுங்க. போக்குவரத்து வசதி இருக்கு இந்த இடத்துல. நீங்க மனம் வாங்கினா ஒரு மனம் வாங்கினா ஒரு மனம் ஃப்ரீ. நான் சொல்லல, நம்ம நடிகர் சார் சொல்றாரு. ஓகே, போக்குவரத்து வசதி ஓகே. ஆனா அதுக்கு அடுத்து என்ன? காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதி இருந்தா தான் வீடு அமைய முடியும். சோ காற்றோட்ட வசதி பத்தி சார் சொல்லுவாரு. 8 கிலோமீட்டருக்கு எதுவுமே இல்லாத காலி கிரவுண்ட்ல காத்து வராம என்னங்க? அண்ணே ஒரு நிமிஷம். என்ன சார் அப்படி சொல்லாதீங்க. காத்து நார்மலா நல்லா வருதுன்னு சொல்லுங்களேன். நடிக்காம சாவடிக்கிற இல்ல, ஓவர் ஆக்டிங் பண்ணி சாவடிக்கிற. உன்னை ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே அடிச்சிட்டேன், இப்ப அடிக்க வேணாம்னு பாக்குறேன். அடி வாங்காத, மூஞ்சி மலையா குத்துவேன். நார்மலா சொல்லு சார். இங்க நல்ல காற்றோட்ட வசதி இருக்கு, இங்க வீடாமே அப்படி சொல்லு. ஓகே, காற்றோட்ட வசதி ரொம்ப முக்கியம். அதை சார் சொல்ல போறாரு கேளுங்க. சார் சொன்ன மாதிரி நல்ல காத்து வரும். சரி விடு, சாரை வந்து எடிட்டிங்ல தூக்கலாம். சோ இது இங்க ஒரு மனம் வாங்கினா ஒரு மனம் ஃப்ரீ. நான் சொல்லல, நம்ம நடிகர் சொல்றாருங்க. ஆமாங்க. சோ இப்ப எல்லாமே ஓகேங்க. ஆனா வந்து அக்கம் பக்கம் ஒரு வீடு அமைக்கிறது, அக்கம் பக்கத்துல நமக்கு செட் ஆனாதான் நல்லா இருக்க முடியும். சோ அக்கம் பக்கத்தை பத்தி சார் சொல்ல போறாரு கேளுங்க. அதேதான் முன்னாடி சொன்ன மாதிரி 8-9 கிலோமீட்டருக்கு எதுவும் இல்ல. நீங்க வீடு கட்டலாம், ஃபர்ஸ்ட் வீடே உங்க வீடு தாங்க. ஒரு நிமிஷம், எங்க அப்பா நினைக்காதீங்க. அப்பெல்லாம் சொல்லாத, அக்கம் பக்கம் நிறைய பிளாட்ஸ் இருக்கு, வீடு இருக்குன்னு சொல்லு. இருக்கு, ஒண்ணுமே இல்லையா? ஐயோ, நாங்கெல்லாம் அதை மெட்ராஸ்ல இருக்க வீட்டுல தூக்கி பக்கத்துல போட்டு போய் எடிட்டிங்களா? பாம்பு கடிச்சது நிறைய எடிட்டிங் தூக்க வைக்காத. சரிங்க சார், நான் சொல்றது மட்டும் உள்ள வாங்கிட்டு நல்லா பேசு. உள்ள வாங்கி வந்ததுல அத தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஓகே சார். ஓகே, இப்போ வந்து ஒரு அதாவது இந்த அக்கம் இங்க வீடு அமைஞ்சதுன்னா என்ன தேவை? ஹாஸ்பிடல் ஏதாவது அடிபட்டா டக்குன்னு போறதுக்கு. சோ மருத்துவமனை வசதி பத்தி சார் சொல்ல போறாரு கேட்டுங்க. ஜெர்மன் ஆஸ்திரேலியா சேர்ந்து ஒரு ஹாஸ்பிடல் பக்கத்திலேயே இருக்கு, அங்க போனீங்கன்னா நம்ம ஹார்ட்ட வெளியே எடுத்து நல்லா கிளீன் பண்ணி உள்ள மாட்டிடுவோம். அந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட வசதி இருக்கு. ஒரு மனம் வாங்கினா ஒரு மனம் ஃப்ரீ. இது தவிர எல்லாத்தையும் விட தண்ணி வசதி ரொம்ப முக்கியங்க. தண்ணி வசதி இல்லை அந்த இடத்துல வாழவே முடியாது. தண்ணி வசதி பத்தி சார் சொல்ல போறாரு கேட்டுங்க. நான் வர வழியில்தான் ஒருத்தர் லேண்ட் வாங்கியிருக்காரு போல இருக்கு, 1500 ஃபீட்டுக்கு போட்டு போர் எடுத்திருக்காரு, தண்ணி வரல. நீங்க 1600 போட்டீங்கன்னா ஒரு வேலை வரலாம். ஆனா ஒரு நிமிஷம், ஏன்டா உயிர் எடுக்கிற நீல ஆத்தின்னு சொல்லிட்டு டக்குன்னு தண்ணி வந்து மாதிரி சொல்லு. சார் அப்பவே சொல்றேன், உள் வாங்கி சொல்றேன் சார் இப்போ தண்ணி வசதி ரொம்ப முக்கியம். அது எப்படி இருக்கு சார் சொல்ல போறாரு கேட்டுங்க. நான் ஷூட்டிங்காக மனையில உட்காந்து விரலால இப்படி நோண்டுறேன், தண்ணி வருதுங்க. தண்ணி ஒவ்வொன்றும் டேஸ்டா இருக்குங்க. பாத்தீங்களா சார், இளநீர் வந்து 40 ரூபா, அது இங்க தண்ணி ஃப்ரீயா கிடைக்குது. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு மனை வாங்கினா ஒரு மனை ஃப்ரீ.
ஒரு மனை வாங்கினா ஒரு மனை ஃப்ரீ. சத்தியமா நான் சொல்ல உங்க நடிகர் சொல்ற நம்பி வாங்க சார். எல்லாம் ஓகே. இங்க வந்து நீங்க நாலு மனை வாங்கிருக்கீங்க. எவனையா வாங்குவா இதுல போய் மணியாவது? இல்ல சார், நீங்க வாங்கினீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்க ரசிகர்கள் வாங்குவாங்க. அப்ப நான் சொல்றேன், நாலு இல்ல எட்டு வாங்கினதா கூட சொல்றேன். சொல்லுங்க. உள்ளுக்கு வந்தீங்களா? இல்ல நான் மட்டும் தான் வந்தேன். இதோ அங்க பச்சை கலர் சரி அக்கா இருக்குல்ல. ஆமா. அவங்க கூட்டு பக்கத்துல நிக்க வச்சிங்க. சரி. நானும் என் ஒய்ஃப் வந்தோம், நாலு மனை வாங்கிருக்கேன்னு சொல்லுங்க. யாரு அவங்கள ஒய்ஃப்னு சொல்லிட்டா? ஓ, என் குடும்பத்துல டிவி பாத்துட்டு என் பொண்ணாட்டிய நடிக்குவா? ஆட இவ்வளவு நேரம் போய் சொல்றது ஊரார் பிரச்சனை, இந்த போய் சொன்னா என் குடும்பத்துல பிரச்சனை. போயா பேமெண்ட் என்ன? அது நடிச்சதான். அது ஒரு சீனை விட்டுட்டு மீதி பேமெண்ட் கொடு. நீ கிளம்பு, நீ நீ கிளம்பு, நீ பேசற. அக்கா நீ தனியா ஒரு க்ளோஸ் வச்சிடறேன். நீ வந்து நானும் என் ஹஸ்பண்ட் வந்தோம், ஷூட்டிங் அவசரமா போயிட்டாரு, நாலு மணி வாங்கி கொடுத்து சரி. பேமெண்ட் சார் இற இருங்க சார், சொல்லுங்க சார். எது? ஆமா இந்த எபிசோட் அமைச்சு. அடுத்து என்ன டாக்டர் சோவா? டாக்டர் ஆமா வயிற்று வலி வராரா? அவருக்கு வயிற்று வலியா? கிழிஞ்சது யார வச்சு பண்றது? இவனா? செட்டா மாட்டானே. சரி மேட்ச் பண்ணிக்கிறேன். ஏவா பேமெண்ட் தானே கேட்டேன். சரி, இதில் நீ சரியா பேசல. நான் பேசலையா? நீ சரியா பேசலப்பா. என்ன பண்ண டாக்டர்? நீ டாக்டர்? நான் எப்படி சார் டாக்டர்? நீ ஆர்டிஸ்டானியா? ஆமா. நான் பாத்துறேன், அதாவது உனக்கு தெரிஞ்ச மாதிரி சரளமா பேசு, மத்தத நான் பாத்துறேன். டாக்டர் மாதிரி பேசு. ஆமா ஆமா, கண்டிப்பா பண்ண. அந்த ரெண்டு சேர் கொடுங்க, டாக்டர் கூட கொடுங்க. அடுத்து சோ அனுப்பிச்சு எரிஜி வேணா போடுப்பா, பரவாயில்ல போடுப்பா. கையெடு, அப்படிலாம் பண்ணாதப்பா. ஏய் டீசெண்டா நடந்துக. ஓகே. வணக்கம் நேயர்களே, கலக்கல் டிவியில் வாரந்தோறும் ஒரு மருத்துவரை அழைத்து வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்டு அதற்கு என்ன நோய் வருகிறதோ அதை தடுப்பதற்கும் தெரிவித்துக்கொள்வோம். அந்த வகையில் இன்றைய தினம் வயிற்று வலி நிபுணர் வரதராஜன் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வயிற்று வலி நிபுணர் நீங்க? இப்போ வயிற்று வலி, ஒரு மனிதனுக்கு வயிற்று வலிங்கிறது பேஸ், வயிறுங்கிறது பேஸ், அதுல எந்த வலி வந்தாலும் மூஞ்சல காட்டி கொடுத்துரும். சோ வயிற்று வலி ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படி வருகிறது, எதனால் வருகிறது, அழகா மக்களுக்கு சொல்லுங்க சார். அதுதான் இப்போ வந்து நம்ம காலையில எந்திரிச்சதும் வெறும் வயித்துல ஆல்கஹால் சட்டா வயிற்று வலி வருமா? ஆமாங்க. அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு, வெறும் வயித்துல காரமா சாப்பிட்டாலும் வயிற்று வலி வரும் இல்லையா? ஆமாங்க. இப்போ வந்து நம்ம வயிறு தவிர நம்ம உடம்புக்கு எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் டாக்டர் கிட்ட போய் கேட்காம நேரா மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு கண்ட மாத்திரை வாங்கி சாப்பிட்டா வயித்து வலி வருமா? ஆமாங்க. அதாவது என்னன்னா, நம்ம தவிர ஒவ்வொரு வேலையும் ஒழுங்காக சாப்பிடுறது, நேரம் மாத்தி நேரம் சாப்பிடறதுனால வயித்து வலி. ஆமாங்க. அழகாக நம்மளுடைய மருத்துவர் வரதராஜன் ஐயா அவர்கள் வயிற்று வலி எப்படி வரும்ன்றத அழகா சொல்லியிருக்காரு. ஐயா, அந்த வயிற்று வலி எப்படி போக்குவது என்பதை நீங்களே சொல்லுங்க சார். ஏன்னா நீங்களே சொன்னா மக்கள். இப்ப வயிற்று வலி போவதற்கான வழிகள் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதலாவது நம்ம என்ன பண்ணலாம், காலையில எழுந்திரிச்சுன்னா பச்சை தண்ணி மூணு டம்ளர் குடிச்சீங்கன்னா. ஆமாங்க. அப்புறம் நம்ம வந்து இதுக்கு தீர்வுக்கான வழி, தீர்வுக்கானது என்ன? காலையில நீங்க ஒரு இளநீ இல்ல வாரத்துக்கு ரெண்டு நாள் வெறும் வயித்துல இளநீ குடிச்சா வயிற்று வலி வராம இருக்கணும் சார். ஆமாங்க. இப்ப வயிற்று வலி போறதுக்காக எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் டாக்டர் கிட்ட போயிட்டு பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு போய் மாத்திரம் சாப்பிட்டா வயிற்று வலி வராம இருக்காது சார். ஆமாங்க. நம்ம என்ன, இது தவிர ஒவ்வொரு வேலையும் சாப்பிடும் பொழுது காய்கறிகளும் கீரைகளும் எடுத்துக்கொண்டால் வயிற்று வலி வராமல் தடுக்கலாம் இல்லையா சார்? ஆமாங்க. இவ்வளவு நேரம், இவ்வளவு நேரம் அழகாக நம்மளுடைய வயிற்று வலி வரதராஜன் அவர்கள் ஒரு மனிதனுக்கு வயிற்று வலி எப்படி வருகிறது, அந்த மனிதனை வயிற்று வலி எப்படி போக்கலாம் என்பதை தெல்ல தெளிவாக அழகாக சொன்னார். ஐயா நன்றிங்க ஐயா, நன்றி. அண்ணா கட் பண்ணி டேப் அனுப்பிச்சிருந்தேன். கொஞ்ச நேரத்தில் டாக்டர் நச்சுதரா, நீ நான் நச்சது கிட்ட பேமெண்ட் கொடு. எதுக்கு பேமெண்ட்? சரியா பண்ணலாம்.